ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டாபிக் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அந்த பாஸ்புக்கு தொலைஞ்சிருக்கலாம். அதை எப்படி வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் பாஸ்புக் வாங்குறது? இது ஆர்டிஆர் இருக்கட்டும், எம்ஏஎஸ்ஆர் இருக்கட்டும், டிடிஆர் இருக்கட்டும், எஸ்டிஎஸ்எஸ்ஆர் இருக்கட்டும், பிபிஎஃப்ஆர் இருக்கட்டும், எஸ்எஸ்ஏவாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸில் பாஸ்புக் டூப்ளிகேட்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹவு டு அப்ளை ஃபார் டூப்ளிகேட் பாஸ்போர்ட். இப்போ உங்ககிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அது ஆர்டிஆர் இருக்கலாம், எம்ஏஎஸ்ஆர் இருக்கலாம், எஸ்பிஆர் இருக்கலாம், டிடிஆர் இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய செக்லிஸ்டில் நம்ம என்னென்னா, நம்மளோட டீட்டெயில்ஸ் வேணும். அது அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ எங்கே ஓப்பன் பண்ணீங்களோ அங்கே ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும். ஸோ அதை பேஸ் ரெஃபரன்ஸாக வச்சு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்குங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வாங்குங்க. என்னைக்கு வந்து ஓப்பன் ஆச்சு, டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட் வாங்குங்க. டேட் அண்ட் பர்டிகுலர்ஸ் ஆஃப் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் வித் அமௌண்ட், இது எல்லாமே வந்து அவங்க மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலே தெரிஞ்சிடும். உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட்டும் எடுத்துட்டால் முடிஞ்சு, கன்சர்ன் போஸ்ட் ஆஃபீஸில் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்கனாலே என்னைக்கு லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேலன்ஸு எல்லாம் வந்துடும். சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீலொகேட் ஆகிட்டீங்க, ரீலொகேட் ஆனதும் இல்லாமல் நீங்கள் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸோடைய இதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த அஞ்சு விஷயம் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் டூப்ளிகேட் பாஸ்புக் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போகுது இந்த வீடியோ. ஸ்டெப் டூ என்னென்னா, ஃபார்ம் SB-41 அப்படின்றது அந்தந்த போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம வரப்போகிற ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். அடுத்து என்னென்னா, KYC அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கும் போது KYC அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிவிடுங்க. அதோட அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் ஆதார் ஜெராக்ஸ் கொடுத்துருங்க வித் யுவர் மொபைல் நம்பர். எல்லாமே ஃபில் பண்ணி அந்த SB-41 எப்படி ஃபில் பண்ணுறோன்றதை நம்ம வரப்போகிற ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம். அந்த இதையும் KYC, செல்ஃப் அட்டஸ்டட் ஆதார் கார்டு, இந்த மூணையும் அட்டாச் பண்ணிட்டு 50 ருபீஸ் ப்ளஸ் GST அந்தந்த சப் போஸ்ட் ஆஃபீஸில் பே பண்ணும். பே பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். வித்தின் 15 to 20 days உங்களுக்கு டூப்ளிகேட் பாஸ்புக் இஷ்யூ பண்ணுவாங்க. SB-41 ஃபார்ம் இது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் நான் ஏற்கனவே ஸ்டெப் ஒன்ல சொன்ன மாதிரி அந்த அஞ்சு டீட்டெயில் இருந்தால் போதும், இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, அக்கௌண்ட் நம்பர் வாங்கியிருப்பீங்க. அக்கௌண்ட் டைப் நீங்கள் மைனர்னா மைனரு, சிங்கிள், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு, பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்டு, அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் இன் விச் அக்கௌண்ட் ஸ்டாண்ட்ஸ், எந்த போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றது எழுத போகிறீங்க. இஃப் அக்கௌண்ட் ஸ்டாண்ட்ஸ் அட் BO, அந்த BO பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ், இது அங்கே கன்சர்ன் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே இந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர், உங்களோட நேமு, நேம் ஆஃப் த ஹஸ்பண்ட், ஃபாதர், மதர், கார்டியன், இது எல்லாமே வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ். அட்ரஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அட் த டைம் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட்டு, இது கண்டிப்பாக நீங்கள் ஆதார் ஜெராக்ஸில் கொடுத்துருக்கிறது தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த 7 பாயிண்ட்டை ஃபில் பண்ணிடலாம் ஈஸியாக. 8th பாயிண்ட் வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர், இப்போ சப்போஸ் நீங்கள் ரீலொகேட் ஆனீங்கன்னா அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் ஓப்பனிங் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் ஆஃபீஸ் அட் விச் இட் வாஸ் ஒரிஜினலி ஓப்பன் இன், என்னைக்கு டேட் ஆஃப் ஓப்பனிங்ன்றதையும் நான் வாங்க சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, அதுவும் எந்த ஆஃபீஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க. அப்புறம் பாயிண்ட் நம்பர் 10 வந்து டேட் அண்ட் பர்டிகுலர் ஆஃப் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஆஃப் அக்கௌண்ட்டு, இது எல்லாமே மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலே உங்களுடைய பேலன்ஸு, எந்த டேட்டில் நீங்கள் லாஸ்ட்டாக டெபாசிட் பண்ணீங்க,
எவ்வளோ அமௌண்ட் இருக்குது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ 10 and 11 வித் ஹெல்ப் ஆஃப் மினி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். நம்பர் 12, நேம் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் ஃப்ரம் விச் த அக்கௌண்ட் வாஸ் லாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு. எங்கேருந்து இந்த இது அக்கௌண்ட் வந்து சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கேருந்து அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நம்பர் 13, டேட் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் பாஸ்புக் அண்ட் ரிசல்ட் ஆஃப் எஃபோர்ட் மேட் டு ட்ரேஸ் அவுட். எந்த டேட்டில் நீங்கள் லாஸ் ஆச்சுன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்றத இங்கே ஜஸ்ட் ஒரு சின்ன லைனாக வந்து எழுதிடுங்க. நம்பர் 14, இதுவும் நம்பர் 15 தான் மெயின், வெதர் லாஸ் வாஸ் ரிப்போர்ட்டட் டு போலீஸ் அண்ட் இஃப் ஸோ வித் வாட் ரிசல்ட். அடுத்தது ரிமார்க்ஸ் இஃப் எனி. இந்த ரெண்டுமே எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். எஃப்ஐஆர் காப்பி வந்து மேண்டேட்டரி இல்லை அப்படின்னு நம்மளுக்கு 2019 கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய ப்ரெஸ் ரிலீஸோடைய இதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் காமிக்கிறேன். ஸோ 14th பாயிண்ட் நீங்கள் நோனே போட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 15th பாயிண்டில் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கல ஏதாவது ஒரு ரிமார்க்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்புக் வாஸ் லாஸ்ட் இன் மார்க்கெட்டு, இல்லைனா ஈட்டன் பை ஒயிட் அண்ட் ஈட்டன் பை கவ், டிசால்வ் இன் வாட்டர், ஸ்பைட் அப் இன் ஃப்ளட்டு, இந்த மாதிரி ரீசன்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ரெஸ் ரிலீஸ் நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து செப்டம்பர் 2019 நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் நோ கம்பல்ஷன் ஃபார் சீக்கிங் ஆர் ஒப்டைனிங் காப்பி ஆஃப் எஃப்ஐஆர் ஃபார் இஷ்யூவன்ஸ் ஆஃப் டூப்ளிகேட் பாஸ்புக் அப்படின்னு நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இனி உங்களுக்கு டூப்ளிகேட் பாஸ்புக் வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பன் பண்ணீங்களோ அங்கே போய் உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ், நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்ன மாதிரி 5 பேசிக் டீடைல்ஸை நோட் பண்ணிட்டு SB41 அதை நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு KYC வித் ஆதார் செல்ஃப் அட்டஸ்டட், 50 ரூபா ப்ளஸ் GST பே பண்ணிங்கன்னா வித்தின் 15 to 20 days உங்களுக்கு டூப்ளிகேட் பாஸ்புக் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.